வணக்கம். இந்த பதிவில் தர்மசாஸ்திரத்தை தெரிந்து கொள்வோம். எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் டேஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இடது கையால் எண்ணெய் தேய்த்து கொண்டால் புத்திர நாசம் ஏற்படும். இடது கையால் சாப்பாடு போட்டால் செல்வம் அழியும். இடது கையால் படுக்கையை போட்டால் இருப்பிடம் சேதமாகும். ஜோதிடர், குரு, நோயாளி, கர்ப்பிணி, மருத்துவர், சந்நியாசி முதலியோருக்கு ஆபத்து காலத்தில் உதவுவது அவசியம். சகோதரன் அல்லது சகோதரி தாழ்ந்த நிலையில் இருந்தால் அவர்களுக்கு உதவ வேண்டும். அன்னியை தினசரி வணங்க வேண்டும். பசு, தேர், நெய்க்குடம், அரச மரம், வில்வம், அரசுடன் சேர்ந்த வேம்பு இவைகள் எதிரில் குறுக்கிட்டால் நீங்கள் வலதுபுறம் சுற்றி செல்ல வேண்டும். குடும்பஸ்தன் ஒரு ஆடை மட்டும் அணிந்து கொண்டு உணவு சாப்பிடக்கூடாது. ஒரு கையை தரையில் ஊன்றி கொண்டு உணவு சாப்பிடக்கூடாது. துணி இல்லாமல் நீங்கள் குளிக்கக்கூடாது. சூரியனுக்கு எதிரில் அமர்ந்து மலஜலம் கழிக்கக்கூடாது. கன்றுக்குட்டியின் உடைய கயிற்றை தாண்டக்கூடாது. மழை பெய்யும் போது ஓடக்கூடாது. தண்ணீரில் தன் உருவத்தை பார்க்கக்கூடாது. நெருப்பால் வாயால் ஊதக்கூடாது. கிழக்கு மேற்கு முகமாக அமர்ந்து மலஜலம் கழிக்கக்கூடாது. சாப்பிடும் போது முதலில் இனிப்பு, இவப்பு, புளிப்பு, கசப்பு போன்றவற்றை சாப்பிட்டு பின் தண்ணீர் அருந்த வேண்டும். சாப்பிடும் போது தவிர மற்ற நேரத்தில் இடது கையால் தண்ணீர் அருந்தக்கூடாது. இருட்டில் சாப்பிடக்கூடாது. சாப்பிடும் போது விளக்கு அணைந்து விட்டால் சூரியனை தியானம் செய்து மீண்டும் விளக்கேற்றி விட்டு பின் சாப்பிட வேண்டும். சாப்பிட்டவுடன் குடும்பஸ்தன் வெற்றிலை போடக்கூடாது. வெற்றிலை நுனையில் பாவமும் நுனியில் நோயும் நரம்பில் புத்தி குறைவும் உள்ளதால் இவற்றை கிள்ளி எறிவது விட வேண்டும். சுண்ணாம்பு தடவாமல் வெற்றிலை வெறுமனே வெறும் பாக்கை மட்டுமே போடக்கூடாது. வெற்றிலையின் பின்பக்கம்தான் நீங்கள் சுண்ணாம்பு தடவ வேண்டும். மனைவி கணவனுக்கு வெற்றிலை மடித்து கொடுக்கலாமே தவிர கணவன் மனைவிக்கும், மகன் தாய்க்கும், பெண் தந்தைக்கும் வெற்றிலை மடித்து தரக்கூடாது. குரு, ஜோதிடர், வைத்தியர், சகோதரி, ஆலயம் போன்றவற்றவர்களை பார்க்க செல்லும் போது வெறுங்கையுடன் செல்லக்கூடாது. தலையையோ உடம்பையோ வலக்கையினால் மட்டுமே சொரிய வேண்டும். இரண்டு கைகளாலும் சொரியக்கூடாது. இரு கைகளாலும் தலைக்கு எண்ணெய் தேய்க்கக்கூடாது. வலது உள்ளங்கையில் எண்ணெய் ஊற்றி தலையில் தேய்க்க வேண்டும். தலைவாசலுக்கு நேராக படுத்து கொள்ளக்கூடாது. வானவில்லை பிறருக்கு காட்டக்கூடாது. பேசும்போது துரும்பை கிள்ளி போடக்கூடாது. ஈரக்காலுடன் படுக்கக்கூடாது. வடக்கிலும் கோண திசைகளிலும் தலை வைத்து படுக்கக்கூடாது. நடக்கும்போது முடியை உலர்த்தக்கூடாது. ஒரு காலால் இன்னொரு காலை தேய்த்து கழுவக்கூடாது. தீயுள்ள பொருட்கள் எவையேனும் காலில் தேய்த்து பூமியை தேய்க்கக்கூடாது. இதனால் பூமாதேவியின் சாபம் ஏற்பட்டு வீடுமனை கிடைக்காமல் போகும். பகைவன் அல்லது நண்பர்கள், கல்வன், கெட்டவன், பிறர் மனைவி இவர்களுடன் உறவு கொள்ளக்கூடாது. பிறர் தரித்த உடைகள், செருப்பு, மாலை, படுக்கை இவற்றை நாம் உபயோகிக்கக்கூடாது. பசுமாட்டை காலால் உதைப்பது, அடிப்பது, தீனி போடாமல் இருப்பது மிகவும் பாவமாகும். தூங்குபவரை திடீரென எழுப்பக்கூடாது. தூங்குபவரை உற்று பார்க்கக்கூடாது. பகலில் உறங்குவது உடலுறவு கொள்வது கூடாது. முகம், தலை இவற்றின் முடியை காரணமில்லாமல் வளர்க்கக்கூடாது. அண்ணன், தம்பி, அக்காள், தங்கை, ஆசிரியர், மாணவர், கணவர், மனைவி, குழந்தை, தாய், பசு, கன்று இவர்களுக்கு இடையில் செல்லக்கூடாது. வீட்டுக்குள் செல்லும்போது தலைவாசல் வழியாகத்தான் செல்ல வேண்டும். நம்மை ஒருவர் அறிவுரை கேட்காத வரையில் நாம் அவருக்கு அறிவுரை வழங்கக்கூடாது. இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.